மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து அருள் வடிவான மருந்து நம்முள்ள அற்புதமாக அமர்ந்த மருந்து அருள் வடிவான மருந்து நம்முள்ள அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளற ஓங்கும் மருந்து அன்பர்க்கின் இருந்த மருந்து இருளற ஓங்கும் மருந்து அன்பர்க்கின் குருவாக இருந்த மருந்து மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து சஞ்சலம் தீர்க்கும் மருந்து எங்கும் தானே நம்ம எல்லாருக்கும் ஏன் நோய் வருது? உணவு முறை சரியில்லை. வேற டென்ஷன், ஓகே. வாழ்வியல் முறை சரியில்லை, ஓகே. கவலை தான் ரொம்ப அதிகமா இருக்கு, மன அமைதி இல்லை. சரி, வேற கழிவுகள் சரியாக நீங்கள பூர்வ ஜென்ம கர்மா, ஓகே. உழைக்கிறதே கிடையாது, அதை உழைக்கிறது கிடையாது, எப்படி சொல்லுவோம், டீசெண்டா சார், வேலையே செய்யறது கிடையாது. வேற சரியான நேரத்துக்கு தூங்குறது கிடையாது, உடல் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளல, சூப்பர். அப்புறம் வேற ஒழுக்கமின்மை, சாப்பிடக்கூடாத உணவெல்லாம் சாப்பிடுறோம், சரி, சூப்பர். சரி, ஓகே. யாருக்கு நோய் வராதுன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு நோயே வராது? பசிச்சு சாப்பிட்றவங்களுக்கு, ஓகே. வேற யாருக்கு நோய் வராது? வீட்டில் அவன் நோயே வராது. அந்த மாதிரி வீட்டில் குப்புறப்படுத்திட்டு எல்லா சீரியலும் பார்த்துட்டு இருக்கேன். மனசு அமைதியாக இருந்தால் நோய் வராது. வேற சுய ஒழுக்கம் இருந்தால் வராது. என்னையா, சூப்பர். இல்லை நிறைய புக்கு படிச்சிருப்பீங்க போல எல்லாரும், எல்லாம் நிறைய கிளாஸ் போயிட்டு வந்திருக்கீங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லலாமா? நான் சொல்ல போறது கொஞ்சம் உங்க ஈகோவை டச் பண்ணலாம், டச் பண்ணலாமா? அது கொஞ்சம் உங்களுக்கு கோபம் வருமே, பரவாயில்லையா? யோக்கியமாக இருக்கணுக்கு நோய் வராது. என்னது? யோக்கியமாக வாழ்பவனுக்கு நோய் வராது. நான் சொன்ன பதில் கரெக்டா? யாருக்கு நோய் வராது? யோக்கியமாக இருக்கணுக்கு. எங்கே நிறைய பேர் உலகத்தில் நோய் வருது, அவங்களை என்ன பண்ணுறதுன்னா, யாரும் எல்லாரும் நம்மளை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உண்மையா இல்லையா? கொஞ்சம் அதை டீசெண்டாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் ஒழுக்கம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஒழுக்கம் இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஒரு ஐயா கூட அந்த பதில் சொல்லிட்டாரு, நான் அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி சொன்னேன். சில நேரம் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாலாம் பாட்டு பாட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? டீசெல் தான் பண்ண, அசிங்கமாக பாட்டு பாடுவாங்க. ஏன் தெரியுங்களா? நமக்கு அப்படின்னா தான் புரியும். அப்படின்னாதான் வாத்தியார் தடவி கொடுத்து எதாவது சொன்னால் கேட்போம்மா நம்ம? என்ன பண்ணுவார்? இவ்வளோ பெரிய பரம்பு எடுத்து பின்னாடி ரெண்டு வச்சாருன்னு என்ன பண்ணோம், கபாலத்துக்கு குண்டல் நீ மேலே எந்திரிக்கும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், சொல்கிறத கேட்போம். சரியா? ஒரு சின்ன கதையோடு நம்ம பயிற்சி ஆரம்பிக்கலாம். ஒரு கோயிலில் போய் ஒரு பக்தன், நம்மளை மாதிரி ஒரு பக்தன் இல்லை, என்ன மாதிரி ஒரு பக்தன்,
என்ன மாதிரி ஒரு பக்தன் என்ன பண்ணுறான், போய் கோயிலில் புலம்புறான். கோயில் என்ன பண்ணுறான், புலம்புறான், ரொம்ப புலம்புறான். என்ன புலம்புறான் தெரியுங்களா, புலம்புறான், திட்டுறான் கடவுளை. கடவுளை எனக்கு ஒன்றுமே செய்யலை, கடவுளே நீ எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்றார். ரொம்ப புலம்புறான். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சம்பளம் இப்போ எப்போ போடுறாங்க, எப்பெல்லாம் இப்போல்லாம் சேலரி எப்போ போடுறாங்க, 31ஆம் தேதி போட்டுடுறாங்களா, 5ஆம் தேதி, ஒரு ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், கார்டு முந்திலாம் பர்ஸில் ஃபுல்லாக இருக்கும், இப்போ எல்லாம் பேங்க் அந்த டிஜிட்டல் நம்பர் இல்லையா, அது ஒரு பெரிய நம்பராக இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும், தைரியமாக இருக்கும். அந்த நம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே எப்போ வரும், மாத கடைசியில் வந்துருமா, வந்துருமா, மாத கடைசியில் வரும்பொழுது என்ன பண்ணுவோம், அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணே அருட்பெருஞ்சோதி சொல்லுவோம். நம்ம எப்பயுமே துன்பப்படும் போது கடவுள் ரொம்ப அதிகமாக நடப்போம். இப்போ அவன் மற்ற பக்தன் என்ன பண்ணுறான், ரொம்ப புலம்புறான். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பூசாரி பார்க்குறாரு, என்னடா இப்படி புலம்புறான், இப்படி கடவுளை திட்டுறான்னு சொல்லிட்டு இவனுக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு என்ன பண்ணுறாரு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு, எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது தெரியுங்களா, 500,000 பல கோடி கடன் இருக்குங்க, அதை தீர்க்கவே மாட்டுறாரு, நான் டெய்லியும் வந்து பூஜை பண்ணுறேன், அவர் கண்டுக்கவே மாட்டுறாரு அப்படின்னு. உனக்கு என்ன பணம் தானே வேணும், என் கூட வா, சரியா, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அவங்க அவங்ககிட்ட இருக்கிற சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க, நீ கொடுத்துரு, அவருக்கு உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தருவார். அப்படியா, என்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்றான். இல்லை இல்லை உங்கள்கிட்ட இருக்குவா அப்படின்றாரு. அவன் யோசிச்சுட்டே போகிறான், என்கிட்ட என்ன இருக்குது, நானே ஒரு ஓட்டாண்டி, நானே ஒரு, இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பழனியில் காலையில் முத தரிசனத்துக்கு போக மாட்டாங்க தெரியுங்களா, ஏன் போக மாட்டாங்க, அவர் என்ன கட்டியிருப்பார் பாருங்கள். நான் நினச்சேன் அதுவும் இதில் என்னென்ன படித்தவங்க கூட அப்படி தான் யோசிக்கிறான், அவர் கோமனத்தோடு நிற்கிறத பார்த்தா இவனும் கோமனாண்டி ஆயிடுவானா, நடந்த எவ்வளோ ஒரு மூடத்தனம். சரி, அப்போ அவன் யோசிச்சே போகிறான், நம்ம ஒன்றும் இல்லையேன்னு. நேரம் ஆக ஆக இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் அங்கே எதாவது கேட்டு என்கிட்ட இல்லைன்னு கஸ்டமர் இங்கேயே ஒழுங்காக சொல்லிடுங்கன்றார். இல்லை இல்லை உன்ட்ட எல்லாம் இருக்குப்பா வாப்பா அப்படின்றாரு. அவனுக்கு நேரம் ஆக ஆக ஆவல் தாங்கவே முடியல, நானே புலம்பிக்கிட்டு இருந்தாலும் என்ன லூஸாக இருப்பானோ, என்கிட்ட ஒன்றும் இல்லையே, எவர் எதுக்கு என்னை இப்படி கூட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு. இல்லை மறுபடியும் பேசுகிறார், இங்கே பாருங்க நில்லுங்க, நான் அரண்மனைக்கெலாம் வரேன், ரைட்டு ஓகே, என்கிட்ட என்ன இருக்குது முதல் தெளிவாக பேசி முடிச்சிடுவோம், அங்கே போயில என்னை மாட்டி விட்றாதீங்க, அவர் ராஜா ஏரியா கேட்டு நான் எதை கொடுக்காமல் போய் என் தலையை வாங்கிட போகிறாங்க, தெளிவாக சொல்லுங்கள் என்கிட்ட என்ன இருக்குன்னு, என்ன கொடுக்கணும்ப்பா, உன்ட்ட நிறைய இருக்குப்பா, யோ போயா, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நானே கடன்லாம் இருக்குது, நான் வீட்டிலேருந்து ஒடியாந்துட்டேன் வேறு, என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றார். ஒன்றும் இல்லை, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவேன், அங்கே உன் கண்ணு ரெண்டையும் கேட்பாங்க, உன் கண்ணு ரெண்டையும் ஒரு நோண்டி கொடுத்துட்டேனா ஒரு 2 கோடி தருவாங்க, நோண்டி கொடுத்துட்டேனா, என்னது கண்ணை என்னையா சொல்கிற அப்படின்னு, ஆமாப்பா, அப்புறம் 2 கையை கேட்பாங்க, 2 கையும் வெட்டி கொடுத்துட்டேன்னா ஒரு கைக்கு 50 லட்சம் ரூபா, 2 சேர்த்து 1 கோடி கொடுப்பாங்க, கையை 2 வெட்டி கொடுக்கணுமா, அப்புறம் காது இருக்குல்லையே அந்த காது 2 அறுத்து கொடுத்துருவோம், அறுத்து கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒரு 50,000 ரூபா தருவாங்க, 25,000 ரூபா காது, காதை அறுத்து கொடுக்கணுமா, இந்த நாக்கு இருக்குல்லையே அந்த நாக்கு அறுத்து கொடுத்துட்டேன்னா ஒரு அது ஒரு 50,000 ரூபா போகும், அதை அறுத்து கொடுத்துரு, அப்புறம் கடைசியாக எல்லாம் முடித்த பிறகு உனக்கு இந்த இருதயம் இருக்குல்ல அது ஒரு 5 லட்சம் ரூபா போகும், எடுத்து கொடுத்துரு, கொடுத்துறியா அப்படின்னு. ஐயா நீ ஒரு அறிவு, இதெல்லாம் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏன் நீ தானே காசு வேணும்னு கேட்டேன், உன்ட்ட இல்லைன்னு சொன்னேல, இப்போ பாரு, ஒரு கண் எவ்வளவு, ஒரு கண் எவ்வளவு, 1 கோடி, கண்ணு 2 கோடி இருக்குது, கை எவ்வளவு, அப்போ 2 கையும் சேர்த்து 3 கோடி ஆச்சா, ஓகே, அப்புறம் என்ன சொன்னேன், காது எவ்வளோ சொன்னேன், ரேட்டில் வர மறந்து போச்சு, காது எவ்வளோ சொன்னேன், 2 சேர்த்து எவ்வளோ, 50,000மா, 3 கோடியே 50,000, நாக்கு எவ்வளோ சொன்னேன், ஒரு 50,000 போட்டுக்கலாமா, சரி எதுக்கு உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரு இப்போ எவ்வளோ கையில் இருக்குது, 4 கோடி இருக்கா, 4 கோடி இருக்குது, அப்புறம் இது இதையும் எவ்வளோ சொன்னேன், ஒரு 5-6 லட்சம் ஓகே போட்டுக்கலாம், அது எவ்வளோ இப்போ எவ்வளோ கையில் இருக்குது, இப்போ நீ 7 கோடீஸ்வரன் நடான்னு கேட்டார். இப்போ யார் அவன், அவன் கோடீஸ்வரனா இல்லையா, அப்போதான் அவனுக்கே புரிஞ்சு நம்ம எல்லாம் கோடீஸ்வரரா இல்லைங்களா, கோடீஸ்வரனா இல்லைங்களா, இது கை தட்டலாம் தான் நான் நல்ல கதை சொல்லிக்கிறேன்ல, கை தட்டல் கூட நானே கேட்க வேண்டியதாக, தயவு செய்து என்ன பண்ணுங்க, இனிமேல் புலம்புறது நிப்பாட்டுங்க, இனிமேல் என்ன பண்ணுங்க, நிறைய பேர் பாருங்க எப்போ பாரு புலம்பல், எப்போ பாரு, நம்ம எல்லாரும் கோடீஸ்வரர், நான் சொன்னது கணக்கெல்லாம் கூட தோராயமாக சொன்னேன், நம்மளுடைய மார்பு இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய மார்புக்குள்ளே இருக்கக்கூடிய நுரையீரலை முழுவதும் விரித்து விட்டிங்கன்னா அதில் 5 ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டலாம், எத்தனை ஃபுட்பால் ஸ்டேடியம்,
அஞ்சு ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டலாம். அதை இறைவன் எவ்வளோ அழகாக மடித்து 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 லேயர் லேயராக ஃபார்ம் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு முதுகெலும்பை கொடுத்து அதுக்கு உடஞ்சா கூட என்ன ஆகக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்காரே கடவுள். கொடுத்துருக்காரா இல்லைங்களா? இப்போ எல்லாம் ஃபோன் வருது, எல்லோரும் என்ன பார்க்குறாங்க, எத்தனை மெகா பிக்சல், எத்தனை செல்ஃபி இல்லையா? டாய்லெட் போகிறத நீ செல்ஃபி எடுத்து போடல, மீ எல்லாத்தையும் போட்டாச்சு. சமீபத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, மை ஃபாதர் பாஸ்ட் அவே. டே என்னடா டே, நான் சொன்னேன் நாகரிகத்துக்கு ஒரு கொடுமை இல்லையே, அவங்க அப்பா சத்தை வேணா எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவானா? இல்லை சார், எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா. அதில் மெகா பிக்சல், இந்த ரெண்டு கண் எவ்வளோ மெகா பிக்சலுங்க, எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ஃபோன் மெமரி சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் டெராபைட் வந்துருச்சு இல்லையா, முந்தியெல்லாம் ஒரு ஜிபியே வந்து காசு கொடுத்து வாங்கணும், இப்போ டெராபைட்டு 4-5 போயிட்டுருக்குது. பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் பார்க்குறதெல்லாம் மெமரி ஆகிட்டு இருக்குது. இது எத்தனை எவ்வளோ பெரிய டெராபைட் இல்லைங்களா, எவ்வளோ பெரிய நல்ல ஸ்பீக்கர், மைக்கு, சாப்பிட்டதெல்லாம் அரைச்சிக்கிட்டே இருக்கா இல்லையா, அரைச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா? அப்போ கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரா இல்லைங்களா? ஏதாவது கடவுள், இப்போ நம்ம ஏழையா பணக்காரனா? ஸோ மைண்ட்லேருந்து என்ன பண்ணுங்க, இனிமேல் நான் ஒரு ஏழை, எனக்கு எதுவுமே இல்லை, இந்த குறை சொல்கிறத தயவு செய்து நிப்பாட்டுங்க. குறை சொல்கிறத தயவு செய்து நிப்பாட்டுங்க. இனிமேல் கேட்டால் யாராவது கேட்டால் என்ன சொல்லணும், சூப்பராக இருக்கேன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும், நல்லா இருக்குங்க சொல்லுவீங்களா? இனிமேல் எப்பயுமே இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, என்னத்த இந்த ஆளை கட்டிக்கிட்டு என்னத்த வாழ்றது, அவர் இவரை சொல்லுவார், இவங்க அவங்க குறை சொல்ல. ஸோ இனிமேல் என்ன பண்ணணும், யார் கேட்டாலும் ஃபோனில் என்ன பண்ணணும், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறேன்னு நினைக்கவும் சொல்ல ஆரம்பிங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்ப பாரு கவலை, எப்ப பாரு கவலைப்பட்டு கவலைப்பட்டே சாகுறோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கணத்துல கை வச்சு உட்காந்துருந்தா காலைல, ஏண்டா கண்ண இப்படி இருக்கிற, என்ன சார் கண்ணா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா? இல்லைங்க, காலையில இருந்து யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், எந்த கவலையும் வரமாட்டேங்குது. காலையில இருந்து யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், எந்த கவலையும் வரமாட்டேங்குது, அதனால கவலைப்படுறேன். வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்றாரு, கவலைப்படுவதன்றி என்ன சொல்றாரு, கவலைப்படுவதன்றி சிவ கனியை சார்ந்தலன்னு. நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் தவிர இறைவனை நினைக்கவே மாட்டேன்றார். ஸோ மைண்ட்ல முதல் என்ன பண்ணிருங்க, நல்லா இருக்கிறோம் நம்ம எல்லாரும், நல்லா இருக்கிறோம். நீ காலைல எந்திரிச்சிருக்கோம் ஐயா, எந்திரிச்சிருக்கோம், சாப்பிட்டோம், ஜீரணமாகுது, நடந்தோம், வந்தோம், உட்காந்துருக்கோம், நமக்கு என்ன குறை, குறையொன்றும் இல்லை. ஸோ இந்த எண்ணம் இல்லைன்னா உங்களுக்கு கடவுளே வந்து அமிர்தத்தை வாயில ஊட்டி விட்டாலும் ஒரு வேலையும் செய்யாது. கடவுளே வந்து அமிர்தத்தை வாயில ஊட்டி விட்டா கூட தான் என்ன சொல்லுவாங்க, பார்க்கடல் கடைந்த அமுதம் வந்துச்சுலாம் சொல்றாங்கல்ல, அதை குடிச்சா சாகாம இருப்பாங்கன்னு சொல்ல, அதை கொண்டாந்து கொடுத்தா கூட நமக்கு என்ன இருக்கும், ஒன்றும் வேலை செய்யாது. அப்ப என்ன கவலைப்படுவோம் தெரியுங்களா, கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம்னு கவலைப்படுவோம். என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம்னு கவலைப்படுவோம். ஸோ கடவுள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு, என்ன கொடுத்துருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் கொடுத்த வரம், கடவுள் நமக்கு என்ன வரம் கொடுத்துருக்கார் அப்படின்னா, சச்சிதானந்தமாக அமர்ந்த மருந்து அஞ்சல் என்றாலும் மருந்து, சச்சிதானந்தமாக அமர்ந்த மருந்து மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து. மூவர் கரிய மருந்து செல்வ முத்து குமாரனை என்ற மருந்து, மூவர் கரிய தையல் நாயகி கண்டு தழுவு மருந்து, ஆவிற்கினிய மருந்து தையல் நாயகி கண்டு தழுவு மருந்து மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து சுகம் நல்கும்